அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபேமஸ் சேனல்லேருந்து பஷீரா. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தினம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ உடனே நமக்கு ஐடியா வர்றது மோர் குழம்பு, தயிர் குழம்பு, தயிர் சாதம் இந்த மாதிரி தான். இப்போ நான் இதுக்கு வேண்டிய சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய் எண்ணெயில் நான் சமைக்க போகிறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நான் வந்து பிஞ்சு வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பிஞ்சு வெண்டைக்காவை நான் போட்டு வதக்கிக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே வதங்க வச்சிடலாம். முக்கால்வாசி இதுலேயே வேக வச்சிடணும், கால்வாசி மறுபடியும் தாளிக்கிறப்ப வேக வச்சுக்கலாம். நான் மோரில் கொதிக்க விடக்கூடாது, அதுக்காக அதுக்காட்டியும் வதங்கக்கூட நம்ம இந்த மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாம். நாலு துண்டு தேங்காய், ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, அதோட நம்ம ஒரு ஆறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு உரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு சீரகத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். நல்லா பவுடரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்காட்டி இது வந்து உப்பு போட்டு நம்ம வெண்டைக்காய் வதக்கிடலாம். நல்லா வதக்கிடும், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம். மோர் ஒரு கிண்ணத்தில் எடுத்து நான் அரைச்சி அப்படியே ஸ்பூனில் அடித்து வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் அரைக்கனால அரைச்சிக்கலாம். நான் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. கடு உளுத்தம் பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதோட சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயத்தை மறுபடியும் வெட்டி வச்சதை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் கலர் மாற வரைக்கும் நல்லா தாளிச்சிட்டு வெண்டைக்காவை போட்டு இதில் மறுபடியும் கிண்டலாம். நம்ம நல்ல மணமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் வந்து வெண்டைக்காய் வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கோல்டு இருக்கிற நேரம், கை கால் வலி வாதம் இருக்கிற நேரம் எடுக்க வேண்டாம். வாதத்துக்கும் இந்த கோல்டுக்கும் இது வெண்டைக்காய் வந்து முடியாது. மற்றபடி ஆண்களுக்கெல்லாம் நல்லது இது வெண்டைக்காய். இதில் வந்து சுண்ணாம்பு சத்து, பச்சைச்சத்து, நார் சத்துலாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை போட்டு மஞ்சள் போட்டுக்கிறேன். நான் சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் வெண்டைக்காய் ரொம்ப அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா நல்லது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். வெண்டைக்காயிலே உப்பு போட்டிருக்கோம், இதுலேயே உப்பு பார்த்து போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஃபைனலில் நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மசாலா வாட போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதுலேயே அது மிச்சம் வேகாத வெண்டைக்காவும் வெந்துடும். இந்த கொதிக்கிறதுலையே உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்குவேன் இதில். நான் ஆப்ஷனல் தான், பெருங்காய வாடை பிடிக்காதவங்க போட வேண்டாம். நல்ல வாசமாக இருக்கும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டால். சில பேருக்கு பெருங்காய வாடை பிடிக்காது. நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மாதிரி தூவிக்கிறேன். இப்போ நான் அடித்து வச்ச தயிரையும் புளிப்பில்லாத தயிர், இது மிக்ஸி ஜாரில் அடித்தப்போ பரவாயில்ல. ரொம்ப தண்ணியாக ரசம் மாதிரி செய்யக்கூடாது, மீடியம் திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெண்டைக்காவோட. அங்கே தயிர் அடித்து வச்சதை நான் ஊற்றிக்கிறேன். இதை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. இப்போ தண்ணி தேவையான அளவு கலந்துக்கிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம கொதிக்க விட்டோம்னா ஒரு மாதிரி தயிர் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக நுரக்கூடி வரப்போ சைடெல்லாம் அப்படியே கொதி வர மாதிரி வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது கூட நான் பக்கடா செஞ்சுருக்கிறேன், வெங்காய பக்கடா செஞ்சுருக்கேன். அதோட சாப்பாட்டுக்கு நான் பரிமாற போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய ஃபேமஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு விலைக்கு செஞ்சுருக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.